வெல்கம் டு அடுப்பாங்கரை. அடுப்பாங்கரை ஸ்நாக்ஸ் பாக்ஸ் செக்மெண்ட்ல இன்னைக்கு சூப்பரான ஒரு பிரான் போண்டா பார்க்க போறோம். இந்த பிரான் போண்டா செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துட்டு வந்துடலாம். இறால் போண்டா செய்ய தேவையான பொருட்கள். இறால் 1 கப், வேக வைத்த உருளைக்கிழங்கு 1 கப், கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 1/2 கப், உப்பு தேவையான அளவு, பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, எண்ணெய் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், நறுக்கிய பச்சை மிளகாய் 2 மற்றும் கரம் மசாலா தூள் தேவையான அளவு. பிரான் போண்டா செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்தோம். இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம வந்து உருளைக்கிழங்கு போண்டாலாம் நம்ம செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பிரான் வச்சு ஒரு போண்டா பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இறால் வந்து அப்படியே வேக வைக்காமல் மிக்சியில் போட்டு ஒரே ஒரு திருப்பினா இந்த மாதிரி கொஞ்சம், அதாவது 1-2 அரைஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து இதை எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த பக்கம் நம்ம வந்து எண்ணெயை சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த பவுலில் இந்த அரைச்ச இறால வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு நான் வந்து வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி வந்து மசிச்சு வச்சுக்கலாம், இல்லை இது சேர்த்ததுக்கு அப்புறமா கூட நம்ம சேர்த்து மசிக்கலாம். எவ்வளோ ப்ரான்ஸ் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு. இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, ஏன்னா நம்ம மாவுலேயும் உப்பு போடணும். ஸோ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்தா போதும். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், பொடியாக கட் பண்ணியிருக்கிற பச்சை மிளகாய், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமா நறுக்குன வெங்காயம், இதில் பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிஞ்சிருக்கணும். இப்போது நம்ம உள்ளே வைக்கிற இந்த ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ண போகிறோம். ஸோ கடலை மாவு 1 கப், கடலை மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் வந்து 1/4 பங்கு அளவுக்கு அரிசி மாவு, இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள். ஆல்ரெடி நம்ம வந்து மசாலாலையும் வந்து இந்த மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மாவுலேயும் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு. ஸோ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு நல்ல ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல இந்த மாவுல கொஞ்சமா வந்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நம்ம எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ இந்த எண்ணெயிலேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம வந்து இந்த மாவில் சேர்க்க போகிறோம்.
சூடாக இருக்கிற எண்ணெயை வந்து இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். எதனால் அப்படி சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போண்டா மேலே வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இது இந்த டிஷ்ஷுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பஜ்ஜி போண்டா எது பண்ணுறதா இருந்தாலும், இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணி போடுற எதாக இருந்தாலும், நீங்கள் வந்து கொஞ்சமாக சூடான எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு, ஸ்டஃபிங்கும் ரெடியாக இருக்குது. இப்போது இந்த போண்டா ஸ்டஃபிங், அதாவது இந்த ப்ரான் ஸ்டஃப் வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. ஸோ மாவு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது இந்த பால்ஸ் இந்த மாவில் போட்டுட்டு மேலே இந்த மாதிரி ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு நம்ம எண்ணெயில் வந்து டைரெக்டாக போட்டுடலாம். இந்த போண்டா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்க முடியாது, ஏன்னா உள்ளே வந்து நம்ம ராவாக தான் வச்சுருக்கோம் ஸ்டஃபிங். ஸோ அந்த ப்ரான் வந்து நல்லா குக் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிட்டே வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து போண்டாவை எடுத்துடலாம். போண்டா செய்முறை: ஒரு பாத்திரத்தில் அரைத்து வைத்த இறால், வேக வைத்த உருளைக்கிழங்கு, உப்பு, மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா தூள் மற்றும் வெங்காயம் சேர்த்து நன்கு கலந்து கொள்ளவும். கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், உப்பு, தண்ணீர் சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்திற்கு கலந்து கொள்ளவும். தயார் செய்த கலவையை உருண்டைகளாக பிடித்து தயார் செய்து வைத்துள்ள மாவில் தோய்த்து எண்ணெயில் பொரித்து எடுத்தால் சூடான சுவையான இறால் போண்டா தயார். சூப்பரான யம்மியான இந்த ப்ரான் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க, கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம், ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை ஃப்ரெண்ட்ஸ், சுஜா.